ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர ஆங்கரையை சேர்ந்த சாத்தூர் சுப்பிரமணியன்கிற சங்கீத வித்வானோட வீட்டில் நடந்த அபூர்வ சம்பவம் இது திரு சாத்தூர் சுப்பிரமணியனோட அம்மாவுக்கு மகா பெரிவாக்கிட்ட அசைக்க முடியாத பக்தி உண்டு ஒரு முறை அவர்கள் தன்னோட வீட்டில் கோடி ராமநாம ஜபம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா சங்கல்பம் பண்ணி ராமநாம ஜபமும் ஆரம்பித்தாச்சு ஆனால் ராமஜபம் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் நிறைய பக்தர்கள் வரல தினமும் வந்த சொற்ப பக்தர்களை வச்சுட்டு ராமநாம ஜபம் நடந்துட்டு இருந்தது ஒரு மாமி தினமும் ராமநாம ஜபத்தில் கலந்துட்டா மூணாவது நாள் அந்த மாமி திடீர்னு விசும்பி விசும்பி அழ ஆரம்பிச்சிட்டா சுப்பிரமணியனோட அம்மா இந்த மாமி அழறத பார்த்து அவளை சமாதானம் பண்ணி ஏன் அழறேன்னு கேட்டா அதுக்கு அந்த மாமி எப்படி சொல்கிறதுனே புரியல மாமி அப்படின்னு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விவரமாக சொன்னான் அந்த மாமி வீட்டில் நவராத்திரி பூஜைகள் நிறைவாக நடந்திருந்தது விஜயதசமி முடிஞ்சதும் கொலு எல்லாம் திரும்பவும் பாதுகாப்பாக துணிகளில் சுற்றி எடுத்து வச்சப்போ ஒரு மகா பெரியவா பொம்மையை மட்டும் பரண்மேல வைக்க வேண்டாம்னு அந்த மாமி நினச்சா அது ரொம்ப அழுக்காக இருந்தது அதை அப்படியே சுற்றி வச்சுட்டா அடுத்த வருஷமும் அதே நிலையில் கொலுவில் வைக்க வேண்டியிருக்கும் அதனால் அழுக்க தொடச்சி வைக்கணும்னு பெரியவா பொம்மையை மட்டும் கூடத்தில் அலமாரியில் எடுத்து வச்சிட்டா நவராத்திரி முடிஞ்ச சில நாட்களில் சாத்தூர் வீட்டில் கோடி ராமநாப ஜபம் ஆரம்பித்ததும் இந்த மாமி அங்கே வந்து ராம ஜபத்தில் கலந்துட்டா அங்கே போயிட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்போ அந்த மாமியோட காதில் என்னை சாத்தூர் ஆற்றுல கொண்டு விட்டுடுன்னு ஒரு அதிசயமான குரல் கேட்டுது யார் பேசுறதுன்னு திகைப்போட அந்த மாமி குரல் வந்த இடத்த பார்க்க அங்கே மகா பெரியவாளோட பொம்மையை தவிர வேறு யாருமே இல்லை பொம்மை பேசுமா இது நம்ம மனப்பிரம வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு மாமி முதல்ல அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல ஆனால் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்னு மாமி கோடி ராமநாம ஜபத்தில் கலந்துட்டு சாத்தூர் வீட்டிலேருந்து வந்தப்போலாம் அந்த பொம்மை என்னை சாத்தூர் ஆத்தில் கொண்டு விட்டுடு என்னை சாத்தூர் ஆத்தில் கொண்டு விட்டுடுன்னு குரல் கொடுக்கறது தெளிவாகவே கேட்டுது மாமிக்கு இது மனோபிரமை இல்லை அப்படிங்கிறதும் நிஜமாவே பெரியவா பதுமை பேசுறதுங்கிறதும் ஊர்ஜிதம் ஆகிடுது என்ன செய்யறதுன்னு தோணாமல் மாமி குழம்பின்னு இருந்தா ரெண்டு மூணு நாட்களில் பெரியவா பொம்மையிலேருந்து இப்படி கேட்குறது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பொம்மை நாள் பூரா தன்னை சாத்தூர் ஆற்றுல கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்லிகிட்டே இருந்தது இந்த நிலையில தான் மாமி அன்னிக்கு சாத்தூர் ஆத்துக்கு வந்தப்போ இதை நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டா இப்படி ஒரு பொம்மை பேசுறதுன்னா யாராவது நம்ப போகிறாளா இதை சொல்லாமல் பொம்மையை இங்கே கொண்டு வந்து உங்கள் ஆற்றுல இருக்கட்டும்னா அதை சகஜமாக ஏற்றுக்க முடியுமா உங்களால் அது மட்டும் இல்லை ஒரு புது பொம்மையாக இருந்தாலும் கொடுக்கலாம் நானே கொலுவில் வைக்கிறதுக்கு ஒப்பாமல் அழுக்காக இருக்குன்னு நினைச்ச பொம்மையை இன்னொரு வீட்டில் வச்சுக்கோங்கன்னு எப்படி கொடுக்க முடியும் இந்த நிலையில இப்படி தொடர்ந்து காதல ஒழிச்சுட்டே இருக்கிற பெரியவா குரலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சாத்தூர் சுப்பிரமணியனோட அம்மா அடி அசடே அந்த பொம்மைக்குள்ளே இருந்து உங்ககிட்ட பேசினது சாட்சா ஸ்ரீ பெரியவாதான்னு உனக்கு தோணலையா பெரியவா இங்க வந்து ராமநாம ஜபம் கேட்கணும்னு ஆசைப்பட்றா அதுக்கு உடனே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சகல மரியாதையோட மகா பெரியவா பொம்மையே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா இது ஒரு அதிசயம்னா சாத்தூர் வீட்டில் கோடி ராமநாம ஜபத்துக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பக்தர்கள் தான் வந்துட்டுருந்தா மகா பெரியவாளே எழுந்தருளியதும் எங்கேருந்தோ திரள் திரளா பக்தர்கள் வரத் தொடங்க கோடி ராமநாம ஜபம் தெய்வீகமாக நடந்தேறியது ராமநாமத்தை தொடர்ந்து ஜபித்தால் சக்தி மட்டுமில்லை முக்தியே கிடைக்கும் ஆஞ்சநேயர் ராமநாமத்தை சொன்னப்போ முப்பத்தி மூணு கோடி ராமநாமங்கள் அவருக்குள்ளே இருந்து எழுந்ததா சொல்லப்படுறது அதனாலேயே ராமதூதனாக அவர் அசாத்தியமான செயல்களை செய்ய முடிஞ்சது பலனை எதிர்பார்க்காம ராமநாமத்தை ஜபிச்சா இந்த உலகத்துல சுபீட்சமா வாழலாம் அதனால நாமும் தொடர்ந்து ராமநாமத்தை ஜபித்து இக பர சௌபாகியத்தை அடையலாம் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர